வணக்கம் என் பேர் தணிகை அவத்தார் லைவ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்கக்கூடிய எதிர்நீச்சல்காரர் வந்து இந்தியாவோட சொல்லலாம் நம்பர் ஒன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மேகசின் நக்கீரனோட ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்கள் இதுவரைக்கும் நிறையா அவரோட இன்டர்வியூஸில் வந்து நிறையா விஷயங்கள் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் நிறையா பார்த்துருக்கோம் நக்கீரன் கோபால் அவர்களோட இன்னொரு முகத்தை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உங்கள் மேலே ஒருத்தர் ஒரு வழக்கு போகிறாருன்னா நாங்கள் வாங்கின ஜட்ஜ்மெண்ட் வச்சு தான் நீங்கள் வெளியே வரும் டைட்டிலில் கொக்கியை போட்டு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க உள்ளே போனால் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் செய்யும் ஆனால் நம்மளை விட வேற யாரும் அடிக்கலைங்கிறத நான் வந்து சொல்ல முடியும் காலேஜில் ஸ்கூலில் யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா அது நம்ம அதில் தோத்துட்டோம் முக்கு தோசை கடைன்னு ஒன்று இருக்குது வல்லச்சு அடிப்பேன் பத்து ஆம்லேட் அடிப்பேன் பத்து

ஊர்கே ஓடி இதுதான் நக்கீரனுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட் நான் வணக்கம் வணக்கம் உங்களை பார்த்தாவே கான்ட்ரிவர்ஸி பரபரப்பான செய்திகள்னாவே உங்களை தான் நிறையா பேர் இது பண்ணுறாங்க ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அதர் சைட் ஆஃப் நக்கீரன் கோபால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்குறீங்க நம்ம மூஞ்ச பார்த்தாலே தான் ஞாபகம் வரும் சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஆரம்பித்த காலத்தில் அதாவது நக்கீரன் ஆரம்பித்த காலத்தில் ஃபுல்லாமே எல்லாமே இது டிஜிட்டல் இல்லாத ஒரு இதில் வந்து இருந்தீங்க இப்போ வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் மயம் ஆகிடுச்சு டிஜிட்டல் மயம் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்க்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது அதில் எல்லோரும் பார்த்துட்டி நடத்துகிறாங்க விஷயம் டிஜிட்டலில் இந்த இது டிவி சேனல் நடத்துகிறாங்க பத்து பேர் சேர்ந்தால் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு பத்து பேர் ஒரு செய்தியை பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலே கஷ்டம் தம்பி இப்போ முன்னாடி வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் பிரபாகரன் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய செய்தி இருந்தது எண்பத்தொம்பது அப்போ வந்து பிரபாகரன் மாத்தியாவால் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி அவர் பெரிய எல்லா பற்றியும் பண்ணாங்க எங்களுக்கு தகவல் வந்து பிரபாகரன் இருக்காருங்கிறது தம்பி எனக்கு அவருடைய சோர்ஸ் இங்கே இருக்காங்க அவரை போய் பார்க்குறேன் இரவு பதினொரு மணி ஒரு மணிக்கு பார்க்குறேன் தம்பி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் எனக்கு கிடைச்ச குழு ஆனால் செய்தி காலையில் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பத்திரிகை குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகளும் எட்டுக்காலம் பண்ணிட்டாங்க பிரபாகரன் சுட்டுக்கொலை மாத்தியா மாத்தையாவால் சுட்டுக்கொலை இப்போ எங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்குது அப்போ அதை நான் ரேப்பரில் கொண்டு வரணுன்னா பிரபாகரன் மாதிரி ஒருத்தர் அந்த செய்தி அந்த நாளிதழில் வந்த செய்தி இருக்கு இல்லையா அதை அவர் படிக்கிற மாதிரி ஓகே கேரிகேச்சர் பண்ணி அது எனக்கு அப்போ இஷ்யூ வந்து ஒரு இஷ்யூ ரூபா அந்த ஜெராக்ஸ் முத்திரமே பத்து ரூபாய்க்கு போயிருக்கு அதனால கொடுத்தாங்க ஓகே மூணு லட்சங்காக போயிடுச்சு அது அது ஒரு அது ஒரு போதை கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரை பண்ணிங்களா அவர் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் அப்புறம் இங்கேருந்து நம்ம நைக்கி பார்க்குற மாதிரி ஒரு ரெண்டு பேர் அனுப்பியிருந்தோம் அப்போ அவர் தலைமுறை அவர் அவர் பிடிக்க முடியல மாத்தியா மாத்தியாவே ரெண்டு பேரும் சண்டே இல்லைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம் மாத்தியா நைக்கர்னு படிக்கிற மாதிரி இந்த நைக்கர்னு இருக்கல நாங்கள் படிக்கிறோம் அதை மாத்தியா பார்க்குற மாதிரி படம் எடுத்து உண்மையான படத்தை வெளியிட்டோம் ஓகே அதுக்கப்புறம் இது ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கரில் என்ன சேலஞ்சு வந்ததுன்னா ஒரு சிறையில் இருக்கான் இருக்கார் அவர் மரணம் என்ன விதிக்கப்பட்டார் அவர் ஒன்று அவர் வந்து தொடர் எழுதுன்னு விரும்புகிறாரு நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணுறோம் தொடர் நம்ம இதில் எழுதணும்னு கொடுத்துக்கிறாரு ஒரு விளம்பரம் தான் கொடுத்தோம் எல்லாம் பாய்ஞ்சு வந்துட்டாங்க அரசாங்கம் அது எப்படி ஒரு தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து எழுத வைக்கலாம் அது வந்து சட்டப்படி தப்பு தசு புசுன்னு ஆனாலுக்கு நோட்டீஸ் சிறைத்துறையிலிருந்து நோட்டீஸு டிஜிபி ஆஃபீஸில் இருந்து நோட்டீஸு அப்படி இப்படின்னு இருந்தாங்க ஏன்னா என்னென்னா அது சிறையில் இருக்கான் அவன் எழுதக்கூடாதா அப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம ஹைகோர்ட் போகிறோம் ஹைகோர்ட் மேலே பெஞ்சுக்கு போகிறோம் அப்புறம் அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கோல்டன் ஜட்ஜ்மெண்ட் வாங்கினோம் வாங்கின பிறகு தான் அவர் எழுத வைக்கிறோம் அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் வாங்கின நாங்கள் வாங்கினது தொண்ணூற்றி நாலு இன்னைக்கு வரைக்கும் இப்போ நீங்களே ஒரு மீடியா நடத்துகிறீங்க உங்கள் மேலே ஒருத்தர் ஒரு வழக்கு போகிறாருன்னா நாங்கள் வாங்கின ஜட்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் வெளியே வர முடியும் ராஜகோபால் விசேஷ தமிழ்நாடு அப்படின்ட்டு ப்ராக்கில் ஆர்டர் அங்கே இதுதான் போட்டி இது வந்து இப்போ முன்னாடி ஆரோக்கியமாக இருந்துச்சு இப்போ ஆரோக்கியம் இல்லாத போட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் மோகம் மோக சூழல் வந்துச்சு எல்லாம் மோகம்தான் கண்டிப்பாக டைட்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிச்சைக்காரத்தான நிறைய வந்துச்சுங்க டைட்டிலில் கொக்கியை போட்டு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க உள்ளே போனால் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் செய்து இதை ஒரு குரூப்பு அது பிளான் பண்ணியே பண்ணுறோம் அதை பற்றி படல இதுக்கு வந்து நம்ம என்ன நம்ம என்ன பார்ப்போம் எத்திக்ஸ் பார்ப்போம் அது ஒரு பத்திரிக்கைக்கு ரொம்ப முக்கியம் தம்பி நண்பகத்தன்மை கண்டிப்பாக இல்லையா கிரெடிபிலிட்டின்னு சொல்கிறாங்கல்ல அந்த கிரெடிபிலிட்டிங்கிறது இருந்ததுனால தான் இன்றைக்கி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஒரு அவத்தார்லேருந்து ஒரு தணிகை வந்து நம்மளையும் ஏன் பேட்டி எடுக்கிறார் முப்பத்தி இரண்டு வருஷம் முப்பத்தி மூணாவது வருஷம் நடக்குது ஒன்னு ஒன்லி புலனாய்வு இதழ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நம்ம வந்து பதி பதிவு பண்ணியிருக்கோம் நான் வந்து நான் தலைக்கணத்தில் பேசலை ஆனால் நம்மளை விட வேறு யாரும் அடிக்கலைங்கிறத நான் வந்து சொல்ல முடியும் கண்டிப்பாக அது எந்த சமய காலமாக இருக்கட்டும் அது முன்னாடி இருக்கட்டும் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லை நிதியானந்தான் இன்றைக்கி அந்த அந்த ஆளை வந்து ஊரை விட்டு அனுப்புனதே நம்பலாம் இந்தியா விட்டு அனுப்புனதே நம்பலாம் ஆனால் அதுக்காக நம்ம எதிர்கொண்ட சவால்கள் ஜாஸ்தி தம்பி நிறைய பேருக்கு அது தெரியாது அவரை வரவிடாமல் பண்ணுறதுக்கும் இருந்து அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது ஏன்னா பணம் கொள்ள பணம் இருக்குது ஓகே அதனால பணத்தை வச்சு சாதிக்கலாம் தானே இப்போ நிறைய பேர் காட்டிக்கலாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் அது இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற மீடியாவுக்கு இந்த போட்டி இந்த போராட்டம் இது எல்லாமே நுனிப்புள் மேயற இப்போ புறம் அதே அப்படியே போக்கில் நுனிப்புளை மேய்ஞ்சிட்டு அப்படியே ஏதோ லைக்காக ஏதோ சனியனை சொல்கிறாங்களே அதை வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க காலேஜில் ஸ்கூலில் யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா கிடையாது அது நம்ம அதில் தோத்துட்டோம் தோற்றுட்டோம்னா நான் அந்த ஏரியாவுக்குள்ளே போகல திருமணமான பிறகு லவ் இருக்குல்ல அதுதான் அதை பற்றி சொல்லுவேன் அது திருமணமான பிறகு லவ்னா எங்கள் வீட்டம்மா தான் வேறு என்ன அதை பற்றி என்ன சொல்லலை அதை போயிட்டுருக்கு அப்படியே அதுதான் காதல் ஏன்னா எனக்கு அப்போது நேரம் அதாவது நான் சென்னைக்கு படித்து முடிக்கிற தம்பி கல்லூரி அப்போது நம்ம ஒரு வறுமை தானே அப்பா வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸில் பியூனாக இருக்காங்க நடுத்தரத்துக்கு கீழே ஒரு ஸ்கூல் ஃபீஸு கூட காலையில் போய் நிற்கணும் அப்பா யார்கிட்டையாவது வாங்கி கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு ஓடணும் இப்படி தான் நம்ம வாழ்ந்தோம் அப்போ கல்லூரி கல்லூரிக்கு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நான் வந்து படித்து கடித்து பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ண உடனே கடைசி பரிச்சை எழுதுகிறேன் பிகாமுக்கு எழுதுன உடனே நான் ஒரு அரிசி கடை எங்கள் அண்ணாச்சி ஒருத்தர் வச்சுருந்தாங்க அங்கே போய் கேட்டேண்ணே வாடா வேலைக்கு வரியா அப்படின்னாங்க இன்றைக்கி பரிச்சையை முடிச்சுட்டு வந்துடுறேன் வந்துரு என்ன பரிச்சை முடித்த உடனே போய் வேலைக்கு செஞ்சேன் அரிசி கடையில் எங்கள் அப்பா வந்து திட்டுறாரு சாயந்தரம் எங்கே அப்படின்னு இருக்கார் அவன் ஏதோ கடையில் வேலை பார்க்க அவன் அம்மா அந்த வாசல் நின்று திட்டுறாரு அறிவு இருக்கடா ஆ உன எதுக்காக படிக்க வைச்சேன் அரிசி கடையில் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு இப்போ நான் வீட்டில் வந்து போயிருந்தேன் எங்கள் அம்மாட்ட வந்து அம்மா வீகாம் படிச்சிருக்கேன் பாஸ் பண்ணிட்டேன் ஏதோ வேலை கிடச்சா நான் போயிடுறேன் அது வரைக்கும் நான் அரிசி கடையில் இருக்கேன்னு சொன்னேன் சரி ஏங்க அவன்தான் இருக்கான்ல அப்படி எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க பா அப்படின்ட்டது எங்கள் அப்பா சரி இப்போது அரிசி கடை அப்படின்னா காலைல பத்து மணிக்கு திறந்தாங்க திறப்பாங்க சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்கு மூடிடுவாங்க இதுதான் அரிசி கடை நான் அதில் இருந்தேன் அப்போ எங்களுக்கு என்ன முந்நூறுவாய்க்கு வியாபாரம் நடவும் அப்போ நான் சொன்னேன் நாங்கள் நெசவாளர் ஏரியாவில் இருந்தோம் அப்போ எங்கள் அண்ணன்ட்ட எங்கள் ஓனர்கிட்ட சொன்னேன் என்னென்னா நாங்கள் நெசவாளர் ஏரியாவில் இருக்கோம் அந்த ஏரியாவில் தான் கடை இருக்குது அந்த மெயின் ரோடுக்கு வந்துட்டால் கடை உள்ளுக்குள்ளே போனால் அவங்க பூரா க கடைக்குறோன்னா இங்கே தான் வரணும் அவங்க காலையில் ஆறரை மணிக்கு வந்து கடையில் அரிசி வாங்கிட்டு எட்டு மணிக்கு சாதம்லாம் சா சோறுலாம் ஆக்கிட்டு எட்டு மணிக்கு தறி இறங்கிடுவாங்க நைட்டு எட்டு மணி வரைக்கும் தறி நெஞ்சிட்டு எட்டரை மணிக்கு வந்து கடையில் வாங்கி அதுக்கப்புறமா சோறாக்கிட்டு சாப்பிட்டு படுக்கிறான் அவன் காலையில் வரையிலையும் நம்ம கதவை பூட்டிருப்போம் பத்து மணி தான் திறக்கிறோம் நைட்டு வரும்போதும் கதவை பூட்டிடுவோம் ஏழு மணிக்கு பூட்டிடுவோமே அப்புறம் இப்படி வியாபாரம் நடக்கணும் என்ன பண்ணலான்னாரு காலைல ஆறு மணிக்கு திறக்கணும் நைட்டு பத்தரை வரைக்கும் திறந்துருக்கணும் நீ என்ன பண்ணு அப்படின்னாரு நமக்கு நல்ல எங்கள் அப்பா திட்டிலேருந்து நான் தப்பிக்கணுமே புரியுதா புரியுது அதனால் என்ன பண்ணேன் காலையில் ஆறு மணிக்கு வரணுங்கிறதுக்காக நான் போய் எங்கள் எங்கள் அண்ணன் அவங்க மில்லு இருக்குது அரிசி மில் அங்கே போய் படுத்துக்கினேன் நைட்டு திட்டிலேருந்து தப்பிச்சிட்டோமா இல்லைன்னா ஏய் அந்த ஆஃபீஸரை பார்த்தியா இந்த ஆஃபீஸரை பார்த்தியா அங்கே போ இங்கே போக சொல்லிட்டே இருப்பார் அதனால் நான் காலைல அங்கேயே நைட்டு அங்கேயே படுத்துருவோம் அந்த படுத்ததுக்கான இன்னொரு இது இருக்கு நம்ம வந்து எப்போயும் நமக்கு அதாவது பிச்சைக்கார புத்தி ஒன்று இருக்குமே நல்ல சோறு கிடைக்கும் அதாவது காலையில் அஞ்சரை மணிக்கு நாங்கள் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திச்சு பஜார் போவேன் பஜாரில் அரிசி நாங்கள் அங்கே வண்டியில் வச்சுருப்பாங்க சைக்கிளில் எல்லோரும் சாம்பிள் அரிசி வச்சுருப்பாங்க அது இந்தந்த அரிசிலாம் வேணும்னு சொன்னால் அவங்க இதில் ரெண்டு மூடை மூணு முடைன்னா அவங்க காலையில் ஆறரை மணிக்கு கொண்டு வந்து கடையில் வைப்பாங்க கடையில் கொண்டு வந்து வைப்பாங்க இப்போ அஞ்சரை மணிக்கு மார்க்கெட் போயிட்டு அது பேர் மார்க்கெட்டு அரிசி மார்க்கெட் அங்கே போயிட்டு ஆறு மணிக்கெலாம் கடையை திறந்துடுனா எடுத்த மாதிரி நம்ம ஒரு செட்டியார் கடை இருக்கும் அங்கே வந்து நல்ல பூரி கிழங்கு ரெண்டு தோசை ஒரு இட்லி அடிச்சுட்டு ஒரு டீ அடிச்சுட்டு கடையை திறந்துடும் இப்போ டிஃபன் வந்துடுச்சா சூப்பர் டிஃபன் எங்கள் எங்கள் வீட்லலாம் அப்போ மாதம் ஒருங்க இப்போ அந்த அந்த நெசவாளர் ஏரியா அமாவாசையை தான் கொண்டாடுவாங்க அமாவாசைக்கு தான் லீவ் விடுவாங்க அன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் ஒரு தோசையோ இட்லேயே இருக்கும் மற்ற நாள் கஞ்சி ஏதாவது இருக்கும்ல இது டெய்லி நமக்கு டிபெண்ட் ரைட் ஒன்று அடுத்து மத்தியானம் மத்தியானம் சோதுக்கு முத்திரம் மூணு மணிக்கு வீட்டுக்கு போவேன் போய் எங்கள் அம்மா தயிரெலாம் வாங்கி வச்சுருக்கோம் குளிச்சு இடிச்சிட்டு மறுபடியும் வந்துடுவேன் நைட்டு பத்தரை வரைக்கும் கிடத்திருக்கிறோமா உடனே எங்கள் அண்ணன் பண்ணோம் முக்கு தோசை கடைன்னு ஒன்று இருக்குது வளச்சடி பண்ண பத் பத்து ஆம்லேட் பத்து ஆஃப் ஆயில் அவ்வளோ வேலை ஏன்னா அப்போ நூறு கிலோ குண்டால் நூறு ஒரு குண்டாலுங்கிறது நூறு கிலோ அரிசி அதை ஒரு ஆள் ஒத்த ஆள் தூக்கி வைக்கணும் அப்பெல்லாம் வைப்போம் அப்போது வலுவான வேலை முந்நூறுவா வியாபாரம் மூவாயிரம் ரூபாய்க்கு ஆச்சு அதான் வேலை அந்த இவ்வளோ நேரத்தில் ஆ எங்கள் அண்ணனே கூட்டு போய் நல்ல புரோட்டா சுக்கா அதுன்னு அடிக்கல போவேன் வாழ்க்கையில் அதெல்லாம் வசந்த காலம் இது அதுக்கப்புறம் இது மாதிரி சாப்பிட்டதே கிடையாது நான் கேட்டால் இப்போ வந்து எங்கள் அப்பா திட்டிலேருந்து தப்பிச்சாச்சு நல்ல சோறு கிடைக்குது அதனால உழைப்பு அதில் நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா எதையும் முந்தி கொடுக்கணும் புரிதவங்களுக்கு இதுதான் நைக்கனுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு இது இடையில் என்னென்னா எங்கள் எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணாங்க என்னுடைய உழைப்பு மூவாயிரூவா விளையா வருமானம் கூடிச்சு அதனால் எனக்கு சம்பளம் வந்து முதல்ல தொண்ணூறுவா சொன்னாங்க நூற்றம்பது ரூபா ஆக்கினார் ஆக்கிட்டு அரை மூட அரிசி இன்சென்டிவ் அதுதான் மெயின் அரை மூட அரிசி ஐம்பது கிலோ அரிசி இன்சென்டிவ் நான் எங்கள் அம்மாட்ட கொண்டு போகிறேன் ஒரு மாதத்துலேயே வாங்கிட்டேன் எங்கள் அம்மாடே யாருக்காவது கொடுக்குற தூட்டு வண்டியாடா கொல்ல போகிறாங்கச்சு நான் சொன்னேன் இல்லைம்மா நமக்கு இன்சென்டிவ் இன்சென்டிவ்னு சொல்லி கொடுத்தாங்கம்மா என்னை பா எங்கள் அம்மா நல்ல ஓங்குதாங்கன்னு தாங்கன்னு இருப்பான் அவங்க கிராமத்து பெண் தானே அதனால் அவங்களே அரை மூணு அரிசியை கொண்டு போய் வச்சு ஒரு ஓட்டு வீடு முன்னாடி இந்த சாதாரண மக்கள் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் ஓட்டு வீட்டில் சாமி படம்னு சாமியாரைன்னு வச்சுருப்போம் அதாவது ஒரு செவரு அதில் முக்கியமாக இருக்கிறது பரமசிவம் பார்வதி முருகன் பிள்ளையார் இருக்கும் அப்புறம் எங்கள் குலதெய்வம் காமாட்சி இருக்கும் அப்புறம் வந்து ஒரு முருகன் இருக்கும் இப்படி கையில் வேலை வச்ச மாதிரி ஒரு படம் இருக்கும் இப்படி ஒரு நாலஞ்சு படம் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு அது இருக்கும் அது ஒரு சின்னத்தை வச்சுருப்பேன் அதான் சாமி இப்போ எங்கள் அக்கா தங்கச்சி இருக்கிறனால பெண்கள் இருக்கிறனால முன்னாடி ஒரு திற போட்டுருவாங்க ஒரு சின்ன கம்பியை போட்டு தரை போட்டுருவாங்க அதான் சாமி வரும் இதை விலைக்கு அந்த அரமுடைய அரிசியை கொண்டேய வச்சுச்சு வச்சு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வட அனுச்சி எங்கள் அம்மா கழுவிட்டு வந்தேன் தீவாத்தனை காட்டுது இந்த அரிசி காட்டுது எல்லாம் காட்டுது அது என்ன நினச்சி பண்ணியிருக்கோம் இனிமேல் இவன் இங்கே தான் இருக்கணும் ஏன்னா அரமுடைய அரிசி கிடைக்கிற ஏன்னா எங்கள் அப்பாட்ட அந்த அரிசிக்காக அவங்க போராடினது எனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் அப்பாவுக்கு இரநூறு இரநூத்தி பத்து ரூபா சம்பளம் அப்போ நாங்கள் நாலு பிள்ளைகள் கவனிக்கணும்ல அப்போ நல்ல சோறுங்கிறது ரொம்ப கம்மியாயிடும் இப்போ அரைமுடைய அரிசி அவங்களுக்கு இல்லை இப்போ நான் இப்போ கூட்டி கழிச்சேன் எங்கள் அப்பாவோட எனக்கு சம்பளம் கூட எப்படி நூற்றம்பது ரூபா சம்பளம் அரமுனை அரிசி அப்போ வந்து மூட அரிசி இரநூத்தி பத்து ரூபா இப்போ நூற்றி அஞ்சு ரூபா வந்துருதா அப்போ நம்ம கூட்டிகிடுமா அப்படி அது வாடு போச்சு அது வீட்டுக்கு ஒருத்தர் வந்தான் இந்த நம்ம எல்லாம் சூட் கேஸ் கையுமா ஒருத்தன் வருவான் படித்தவங்களை மாதிரி படித்தவங்க வருவாங்க ஒரு நாள் போகிறேன் எங்கள் அப்பா இந்த வண்டி ஆனில் அப்படின்னாரு யாரான எங் எங்கள் சொந்தக்காரன் வந்தான் ஆமாம் பிள்ளை என்னாரு ஆமாம்மா உள்ள போனேன் எங்கள் அம்மா கல்வி ஊற்றுது வண்டான் சோகத்தில் மணல் போட வண்டி என்ன என்ன அப்போ கேள்விப்பா அப்படின்னுச்சு எங்கள் அம்மா போனால் மாப்பிள்ள பிக்காம் படிச்சுட்டு அரிசிக்கடையில் போய் வேலை பார்க்குறீங்க மாப்பிள்ளை இல்லைம்மா வேறு வேலை கிடைக்கிற வரீங்க அதை மெட்ராஸ் வாங்க மாப்பிள்ள பேங்க் ஆஃப் மெட்ரோ வேலை வாங்கிடலான்னாரு ஒன்று எங்கப்பா எவ்வளோ சம்பளம் தருவாங்கன்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தருவாங்க மாப்பிள்ள மாமா முதல் எடுத்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுவாயோ நான் இரநூறுவா வாங்குறேன் பத்து மாதம் சம்பளத்தை ஒன்றா வாங்குறானே பத்து மாதம் சம்பளம் வாங்கிட்டாலே பிள்ளைகள கரையை ஏற்றுவேண்ணே டேய் நீ போடாங்க அப்படின்ட்டு எங்கே சரி எனக்கு இதான் அந்த மனுஷனுக்கு பிச்சைக்கார புத்தி இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரைட் இக்கடையில் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அரிசி கடை ஓனருக்கு எனக்கு சண்டை இல்லை அவங்க அண்ணன் என்னை அடிக்க வந்தார் இவர் தடுக்கலை எனக்கு அதில் வருத்தம் அப்போ நீங்கள் தடுத்துருக்கணும்லன்னு சொன்னேன் இல்லைடா அப்படின்னாரு ஓஹோ அந்தந்தமே நீங்கள் ரெண்டு ஒன்றாக்கி வைக்கலோ அப்படின்ட்டு ஓ இனிமேல் நமக்கு தான் வேலை இருக்கே பேங்க் ஆஃப் மிஜுராவில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சம்பளம் அங்கே போயிலாண்டு முப்பது ரூபாயோடு வந்தேன் இங்கே வந்தால் அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு எம்எம்டி இந்த மணலை தாண்டி நியூ டவுன் ஒன்று இருக்குது அங்கே வந்து ஒரு ஆயிரம் வீடு அப்போ அவசியம் போட்டு பண்ணாங்க அதில் ஒரு வீடு அவருக்கு விழுந்திருக்கு யாருக்கு எங்கள் சொந்தக்காரர் அவர் அந்த வீட்டுக்கு அப்போ தான் குடியர் பால் காய்ச்சிட்டு என்னை கொண்டு போய் காவலுக்கு போய்ட்டார் அங்கே நூறு வீடு தான் வந்திருக்காங்க தொள்ளாயிரம் வீடு காலியாக கிடக்கு ஏற்ற மாதிரி சவுக்கு தோப்பு எந்த நேரமும் ஆள் வந்து சங் சங்கிலி பிடினு போயிடான் எனக்கு என்ன வேலை டெய்லி ஒவ்வொரு நைட் மாறி மாறி நைட்டு வாட்ச் பண்ணிருக்கணும் நம்மளை காவல் போட்டேன் மாப்பிள்ளை அந்த பேங்க் வேலை கிடைக்கிறவன் இங்கேயிருந்து மாப்பிள்ளை என்ன போயிட்டாங்க ஐயோ கொடுமை இதே எங்கள் அப்பாடை சொன்னால் அவர் அறுவாள் எடுத்து வருவார் வெட்ட ஏன்டா ஒழுங்காக வீட்டில் ஆரம்பி அரைச்சி கொடுத்துருந்தேன் அவனை எங்கெடுத்து இப்படி பண்ணிட்டீங்களான்னு நான் வீட்டில் சொல்லலை சரி அவர் வந்து கம்பெனிகளில் இன்வெஸ்ட் அது எஸ்எஸ்ஐயில் ஏதோ இதாக இருந்தார் அப்போ ஒவ்வொரு கம்பெனிகளுக்கு கூப்பிட்டு போவார் ஒரு நாள் இங்கிட்டு வந்துடுமா நீ அங்கே வந்துடு மகாராணி தேட்டருக்கு வந்துடு நான் அப்படி வந்துடுறேன் அப்படியே போவோம் அப்படி இப்படின்னு அவர் கூப்பிட்டு போவார் அப்போ கம்பெனிகள்லாம் பார்த்து வச்சுக்கிட்டேன் ஓகே அப்புறம் தான் என்னது எண்ணூர் என்னது அசோக் லேலண்ட் அங்கே ஒரு வேலை வாங்கி தரேன்னு ஏதோ லஞ்சம்லாம் கேட்டாங்க எங்கள் அப்பா அதெல்லாம் முடியாண்டிட்டாரு அப்புறம் கிடைக்கல அப்புறம் தான் நானாக வந்து இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல இப்போ குக்கர் அப்போ வந்து வண்ணாரப்பேட்டையில் அவங்க ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருந்துச்சு அவங்க பிரான்ச் ஆஃபீஸ் குறுக்கு இருந்துச்சு அப்போ வந்து அவங்களுடைய முதல் ப்ராடக்ட்டுங்கிறது டம்ளர் தான் அங்கே நான் வேலைக்கு நான் இன்ட்ரிவியூ போகிறேன் ஒவ்வொரு கம்பெனியாக போகிறேன்ல அங்கே ஒரு இன்ட்ரிவியூ எடுத்தாங்க போகிறேன் தசு புதுசுன்னு கேட்டாங்க அப்போ பிகாமில் நான் அப்போ புல்லண்டு அப்போ வந்து அப்போது ஃபேஷன் என்னன்னு தம்பி டைட் பேண்ட்டு லைட்டாக பெல்ஸ் இருக்கும் அப்போது பாயிண்ட் ஷூ டை இன் பண்ணிக்கிட்டேன் கையில் ஃபைல் எப்படி பிகாம் நேராக போனேன் தசு புஷனா கேட்டார் இவர் கொண்டு போய் இந்த கோர்க்பேட்டையில் கொண்டு போய் விட்டுருங்க நீங்கள் அங்கே போங்க அப்படின்னாரு சரிண்ணா அங்கே போனேன் ரெண்டு பேர் ஒரு செக்கை செவன் ஒருத்தர் நல்ல அழுக்கு பணியேன் பெரிய இப்போ நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா இது அளவு மிஷின் இருக்குது என்ட்ரன்ஸில் ஒருத்தர் வர்றார் ஆ அப்படின்னாரு அங்கேருந்து அனுப்புனாங்க அப்படின்னாரு அப்படி சொல்லிட்டு இவர் இங்கே என்னை எப்படி சொல்லிட்டு அவர் அங்கே போய் கொஞ்சம் தள்ளி போய் அதே இடத்துல உக்காந்துரு எனக்கு சொன்ன இடம் தெரியுமா கீழே கோணி இருக்குது இந்த உயரத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் ஒரு பையன் பன்னெண்டு வயசு பையன் இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் மிஷின் அப்படி ஏறி இறங்கிட்டிருக்கு இவருடைய வேலை என்ன தெரியுமா ரவுண்டாக டம்ளருடைய ப்ராடக்ட்டுக்கு டம்ளருக்கு பதிமூணு ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனு ரெண்டாவது இது மூணாவது ஆப்ரேஷனில் ரவுண்டு வில்லையில் சுற்றி ஆயில் தொடர்கிற வேலை இந்த பையனுக்கு இவனுக்கு அந்த இதை வச்சு எடுப்பான் அது ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாகி அப்படி வரும் எனக்கு என்ன வேலைன்னா அந்த கோணியில் அந்த வில்லை கிடக்கில் தொடச்சி கொடுக்குற வேலை அது பார்த்தேன் அந்த அவரை பார்த்தேன் அவர் அங்கே போய் உட்காந்து அதே வேலையை அங்கிட்டு திரும்பி உட்காந்து பார்த்துட்ருக்காரு இப்படி சொல்லிட்டு தான் போனாங்களா இங்கே இந்த பன்னெண்டு வயசு பையன் இருக்காங்களே தொடச்சி கொடுன்னா யோசிச்சு ஷூ ஒருத்தான் சூட்டினா சரி கல் சாக்ஸ் வேற வெங்காயத்துக்கு கலட்டி சூரி அந்த கோணி இருக்குல்ல எனக்கு அது பார்த்தா பயம் ஏன்னா நான் போட்ட ஒரே ஒரு பேண்ட் தான் போனேன் அது வந்து உள்ளன் பேண்ட் கோணிலாம் ஒட்டும் புரியுதா இது வேற என்னடா அது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள இவன் மறுபடியும் சவுண்டு விட்டான் தோட இல்லை போய்கிட்டே இருந்தான் பன்னெண்டு வயசு சார் வாழ்க்கையில் நான் அப்படி வந்து மன வருத்தப்பட்டதில்லை மாட்டிக்கிட்டோம்மாடா எதா பண்ணுறது அப்படின்னா எல்லாம் சிரிக்கிறான் ஒருத்தன் போக்கில் அப்படிங்கிறேன் சத்தியமங்கலத்தில் சின்ன சாமியாக இருந்தார் அவன் தான் இருப்பான் அவன் வரைகிறான் அப்படி நிமிந்து பார்ப்பான் அதைவான் எனக்கு சார் அந்த இவ்வளவு நான் வந்து அசிங்கப்பட்டு வைக்கப்பட்டேன் பைய கழட்டி பைய தெளிச்சுட்டு தூக்கி வச்சிட்டு துடைச்சிட்டு அப்போ மூணு மணி முடிச்ச உடனே இது மூணு பேரை அடிச்சுட்டு ஊருக்கே ஓடிவோம் இதுதான் நம்ம பிளான் ஒருதான் அந்த ஒரே நாளில் ஆமாம் அடித்து மூணு பேரையும் அடித்திருந்தோம் அடித்து ஒரே ஓட்டம் இனிமேல் அந்த எனக்கு கொண்டு வந்து விட்டு அவரே ஒரு போட்டு போட்டு ஓடினோம் அப்படின்ட்டு இப்போ என்ன ஆச்சு தம்பி ஆறரை மணிக்கு பெல்ல அடித்தாங்க டீ கொடுத்தாங்க வெள்ள அடித்த உடனே ஒரு இடத்துல பெரிய தொட்டி மாதிரி தண்ணி அதில் சோப்பு இருந்தது கையை கழுவ சொன்னாங்க இப்போ என்னைக்கு வேலை கொடுத்தார் இல்லையா அவரை மாதிரியே செக்கச்சிக்க ஒருத்தர் உள்ள அன்னொரு வேலை இதே மாதிரி பார்த்தவர் அவர் ரெண்டு வராங்க கை பனியம் அப்படி போட்டிருப்பாங்க அவங்க வெள்ளை பனியம் கை பனியம் அழுக்கு பேண்ட் இந்த மிஷினில் இருந்தால் அழுக்கு அந்த பேண்ட்டு அப்படியே காலகட்டி எல்லோரும் ஒதுக்கினாங்க ஒரு காயை கழுவுனாங்க அப்படி போனாங்க நான் ஒதுங்கிட்டேன் மேலே போய் ரூம் போனாங்க முன்னூறு அடி சந்தது வாசலில் ஒரு பென்ஸ் கார் நின்றுச்சி அதுலேருந்து ரெண்டு பேர் ஒரு நல்ல உயரமாக மூணு பேர் வராங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இந்த ரெண்டு பேர் போனாங்க இல்லையா அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வராங்க இறங்குறாங்க அப்படியே அஞ்சு பேரும் ஹாயாக பேசி பென்சிலில் போனாங்க நான் கேட்டேன் யோ யார் யார் அவங்க ஓனரா 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 ஓனராண்ண ஆமாம் என்னை வேலை கொடுத்த ஒரு கெங்கண்ணன் பேர் இன்னொரு அண்ணன் பாலண்ணு அங்கேருந்து வந்தவங்க மூணு பேர் மூத்த ஊர் லட்சுமி நாராயணன் அண்ணா இருக்கான் பெரிய அண்ணன் சொல்லுவான் பெரிய அண்ணன் சொல்லுவாங்க இன்னொருத்தர் கெங்கண்ணன் ஒருத்தர் சொல்லுவாங்க அவர் இல்லை சேஷண்ணன் இன்னொருத்தர் இன்னொரு தம்பி கடைசி குமரேசன் இந்த அஞ்சு பேர் அண்ணன் தம்பி அவங்களுக்கு அப்பா முருகேஷ் செட்டியாக இருந்தேன் இந்த அஞ்சு பேரும் அப்படியே பிரின்சல் போகிறான் நான் அந்த பாடம் கற்றுக்குறோன்னு சொன்னோம்ல எப்படி அரிசியர்களில் கற்றுக்குறோம் அதே மாதிரி இங்கே என்ன கற்றுக்குறோம் எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு எப்படின்னா ஏ ஒரு பெரிய கம்பெனி ஓனர் அந்தாலே இப்படி தான் என் உட்காந்து தொடச்சிட்டுருக்கான் நீங்கள் பெரிய பிகாம் படித்த பெரிய வெங்காயம் மாதிரி உனக்கு என்ன அவ்வளோ இது அந்த அன்னைக்கு கிடைச்ச பாடம் இருக்கிறதுமே காலைல ஏழு மணிக்கு வேலைக்கு வந்துட்டேன் எப்படி இதுதான் அங்கே கிடைச்ச பாடம் நீங்கள் வந்து ஓ படிப்பில்ல கிடைச்ச வேலையை எப்படி பார்த்துக்குறோம் ஏன் அப்படியே அங்கேருந்து ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ரப்பர் கம்பெனி அதுக்கப்புறம் தான் ஊர் மறுபடியும் பெவிலியன் மறுபடியும் ஊருக்கு வந்தோம் அதுவும் தாயே அந்த மாதிரி இது இப்போ இது எங்கேயுமே கேப் இல்லை எதுக்குன்னா முதல்ல வரேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்கேயுமே லவ் எங்கே வெங்காயம் லவ் லவ் பண்ணோம்னா இப்போ சென்னையில் வந்தோடனே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஈஸியாக லவ் கிடைக்குது ஈஸியாக பணம் கிடைக்கும் ஈஸியாக செக்ஸ் கிடைக்கும் இதை நீங்கள் எல்லாம் அனுபவிக்கிறானோ அவெல்லாம் நாசமாக போயிடுவான் இதில் கொஞ்சம் அப்படி தள்ளி வர்றாங்கன்னா கொஞ்சம் எந்திரிச்சு எந்திரிச்சிக்க முடியும் அதான் விஷயம் ஒரு பத்திரிக்கையில் நான் பிழைப்பு தேடி வந்தவன் தான் இதை நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் நான் வந்து நாட்டை திருத்ததுக்காக ஊர்லேருந்து புறப்பட்டு வந்தேன் அதெல்லாம் சும்மா நான் வந்தேன் அந்த இடத்துல நைக்கி என்ன ஆரம்பித்தேன் அந்த இடத்துல ஒரு பத்திரிக்கை நான் ஒரு ஓவியம் இருக்கிறனால ஒரு வேலையில் இருந்தேன் வெளியே வந்துவிட்டேன் மறுபடியும் இன்னொரு வேலையில் இருந்தேன் வெளியே வந்துவிட்டேன் சரி வரைய தெரியும் வரைஞ்சி படத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ் போகிறேன் தாயின்னு ஒரு பத்திரிகை அது எம்ஜிஆர் ஓனர் ஆசிரியர் வந்து வளர்ந்து அந்த நேரம் காலையில் ஒரு பதினஞ்சு பேர் வேலை விட்டு போயிட்டான் ஓகே அப்போ எந்த கழுது போனாலும் வேலை எடுப்பான் அது நான் போனேன் நம்ம கொடுத்தாங்க ஓகே அப்போது லேவுட் ஆர்டிஸ்ட் அது ஓ அவுட்டுன்னா என்ன அங்கே தான் கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து தான் அவுட்டு அங்கே கற்றுக்கிட்டு அங்கேருந்து திரைச்சுவனம் சினிமா பத்திரிக்கை அப்புறம் தராசுனும் பத்திரிக்கை தராசு வந்து வெளியே வந்து நினைக்கிறேன் நக்கீரன் ஆரம்பிக்கிறதுக்கு அதுவும் இத்தனைக்கு நக்கீரன் ஆரம்பிக்கணுங்கிற திட்டத்தோடலாம் ஊருக்கு போகல எங்கள் அப்பா மிதிச்சார் எங்கள் அம்மா தடுத்துச்சு அவனு வேணால் பாருங்கள் இதே மாதிரி பத்திரிக்கை யாரும் என்னை கேட்காம எங்கள் அம்மா சொல்லிச்சு ஓஹோ ஆ நம்மளை கேட்காம சொல்லுறது நான் ஊருக்கு வந்தேன் மறுபடியும் இந்த ரூபாய் வச்சு நல்ல நண்பர்களில் வச்சு பத்திரிக்கை ஆரம்பித்தேன் நமக்கு உதவுனவங்க நிறைய பேர் இருக்காங்க பேப்பர் கொடுத்தவங்க எல்லாருமே ஆரம்ப காலங்களில் கடன் எப்பயுமே ஒரு பத்திரிகை ஒரு ஒரு மீடியா எது ஆரம்பித்தாலும் முதல் இடத்துன்னா கடன் தர மாட்டாங்க எனக்கு கடன் கொடுக்க வந்தாங்க அவங்கெல்லாம் வந்ததினால நம்ம வந்து அதை ஆரம்பிச்சோம் அப்போ தான் எனக்கு தொண்ணூறில் திரும்பணும் கிளவுக்கு மேரேஜ் பிறகு கிளவ் அவ்வளோதான் ரோல் எடுக்கிறதுக்கு நான் பெரிய ஒர்க் பண்ணேன் ரோலை வந்து ஒரு இடத்துல வந்து திருடுவேன் அரஸ்ட் பண்ணி என்னை வந்து போகிற வழியில் சொல்கிறதுக்கு வேன்லாம் வச்சிருந்தேன் நான் தப்பிச்சு உண்டு என்னடா நீங்கள் கொடுத்த வீட்டுக்கு அப்படின்னா ஒன்றுமே கொடுக்கல நம்ம ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல கலைஞர்கிட்ட பார்வைக்கு போகிறேன் கலைஞர் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க சிஃப் செட்டி ஹோம் செட்டி எல்லோரும் உட்காந்துருக்காங்க ஒரு துப்பாக்கி ஒன்று கொடுத்தாரு இருக்குது இதை வச்சுக்கங்க பாதுகாப்புன்னா எதுக்குன்னு ஒற்றை ஜெயலலிதாங்கிற சுற்றி அந்த அவங்க தொண்டர்கள் இவ்வளோ பேர் இருந்தாங்க ஜெயலலிதானா ஒரு பெரிய பிம்பமாக இருந்துச்சு அந்த பிம்பத்தை ஆட்டி வைக்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சசி